இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் ஏழாம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2025 ஜனவரி 1 முதல் விதிகளை பின்பற்றி முறையாக உரிமம் பெறாத சமூக ஊடக கணக்குகள் உடனடியாக முடக்கப்படும். துணை பிரதமர் எச்சரிக்கை. நாட்டில் 1998 தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்றி முறையாக உரிமம் பெறாத எந்த ஒரு சமூக ஊடக கணக்குகளும் இணைய செய்திகளும் உடனடியாக முடக்கப்படும். அக்கூற்றை வெளியிட்ட துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அமத் சயீத் அமீடி, அந்த கடுமையான திட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட சமூக ஊடகம் மற்றும் இணைய செய்தி சேவைகள் தொடர்பான புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பு 1 அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் சமூக ஊடகம் மற்றும் இணைய செய்தி சேவைகள் தொடர்பான அந்த புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்புக்கான அதிகாரம் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC வரம்பிற்கு உட்பட்டது என டத்தோஸ்ரீ டாக்டர் அமத் சயீத் அமீடி கூறினார். பேரா சுங்கை சுமுன் பகண்டத்தோ பிரிவின் அம்னோ பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு பிறகு அவர் செய்தியாளர்களிடம் அவ்விவகாரம் குறித்து விளக்கமளித்தார். இதற்கிடையில் சமூக ஊடக சட்டம் சீர்திருத்தம் அரசியல் நோக்கம் என்று அரசாங்கத்திற்கு எதிராக வெளியிடப்பட்டு வரும் கருத்துக்களை டத்தோஸ்ரீ டாக்டர் அமத் சயீத் அமீடி கடுமையாக மறுத்துள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைய மலேசியா விண்ணப்பம் செய்துள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மலேசியா இணைவதற்குரிய விண்ணப்பம் குறித்து இன்று கோலாலம்பூர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீபர்டானாவில் நடைபெற்ற ரஷ்ய நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் உடனான சந்திப்பில் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைவதன் மூலம் மலேசியா பல்வேறான துறைகளின் முதலீடு, தொழில்துறை ஆகியவற்றில் வளர்ச்சி கண்டுள்ள உறுப்பு நாடுகளுடன் அணுக்கமாக செயல்பட முடியும் என்று பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 17 நடைபெறவுள்ள நங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான 6 வேட்புமனு பாரங்கள் இதுவரை வாங்கப்பட்டிருப்பதை கிளாந்தான் தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த 6 வேட்புமனுக்கான பாரங்களும் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளால் தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் வாங்கப்பட்டதாக கிளாந்தான் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் ஃபக்ருல் ரசி அப்துல் வஹாப் கூறியுள்ளார். மேலும் நங்கிரி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 3 நடைபெறும் நிலையில் அத்தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு ஆகஸ்ட் 13 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2 பெண் குழந்தையை சித்திரவதைப்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட குழந்தை பராமரிப்பாளர் ஒருவரின் தடுப்பு காவல் மேலும் 3 நீட்டிக்கப்பட்டுள்ளது. அந்த 3 தடுப்பு காவல் நாளை தொடங்கி புதன்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ஜொஹோபரு மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவுப் ஸ்லாமாட் கூறியுள்ளார். பராமரிப்பு இல்லத்தில் இருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட குழந்தை பால் குடிக்காமல் எப்பொழுதும் அழுது கொண்டிருந்ததை கண்ட பெற்றோர் அக்குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மருத்துவமனையில் மருத்துவர்கள் மேற்கொண்ட எக்ஸ்ரே பரிசோதனையில் அப்பெண் குழந்தையின் தொடை பகுதி முறிந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனையடுத்து சம்பந்தப்பட்ட குழந்தையின் பெற்றோர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசில் புகார் அளித்திருந்தனர். அதன் பின்னர் பண்டார் டத்து ஆனில் கைது செய்யப்பட்ட அந்த குழந்தை பராமரிப்பாளரை போலீஸ் விசாரணைக்காக 6 போலீஸ் தடுத்து வைத்திருந்தது. நேற்றிரவு 8 கோலாலம்பூர் புக்கிட் ஜலீல் தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. இசைப்புயலாக உருவெடுத்து இந்திய சினிமாவின் உச்சம் தொட்ட அவர் தமது இசைக்குழுவுடன் இணைந்து நேற்றிரவு நடத்திய இசை நிகழ்ச்சிக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்பு வருகை அளித்திருந்தார். அதோடு அந்நிகழ்ச்சியில் பல இந்திய அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்ட நிலையில் கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட ரசிகர்களின் ஆரவாரம் புக்கிட் ஜலீல் தேசிய விளையாட்டு அரங்கத்தை அதிர வைத்துள்ளது.
சபா கொத்தமருடுவில் உள்ள உணவகம் ஒன்றில் உணவு மெனுவை பார்ப்பது போல் பாசாங்கு செய்து பின் அங்கிருந்த ஓய்வு பெற்ற பெண்ணின் பணப்பையை கொள்ளையடித்த அடையாளம் தெரியாத பெண்ணுக்கு போலீஸ் வலை வீசியுள்ளது. ஜூலை 20ஆம் தேதியன்று நடந்த அச்சம்பவத்தில் 59 வயதான பாதிக்கப்பட்ட பெண் உணவகத்தில் பணத்தை செலுத்தும் சமயத்தில் தனது பணப்பையை காணவில்லை என்பதை உணர்ந்து அன்றிரவு 8:25 மணியளவில் போலீஸ் புகார் அளித்துள்ளார். அந்த கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு 1,800 ரிங்கிட் பணம், சில ஆவணங்கள் மற்றும் வங்கி அட்டைகள் உட்பட தோராயமாக 2,500 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அச்சம்பவம் குறித்து கண்டெடுக்கப்பட்ட மறைகாணி காணொலியில் கொள்ளையடித்த பின் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அருகில் சென்று அவரின் பையில் இருந்த பணப்பையை எடுத்து உணவகத்தில் இருந்து வெளியே தப்பி சென்ற காட்சி பதிவாகியுள்ளதை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. பெரா கிரீக் கம்போங் ஜாகூர் அருகே உள்ள சுங்காய் பேரா ஆற்றில் நேற்று மாலை 5:40 மணிக்கு மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆடவரின் சடலம் 2 நாள்களுக்கு முன் போலீஸ் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது தப்பியோடிய நபர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 25ஆம் தேதி பர்சியா பத்து அண்ணாம் அருகில் உள்ள டுரியான் பழ தோட்டத்தில் கிரிக் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் குற்ற புலனாய்வு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட ஒப் தப்பி சோதனையின் போது அந்த ஆடவர் தப்பி சென்றுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் உடலில் குற்றவியல் கூறுகள் எதுவும் கண்டறியப்படாததால் அந்த நபரின் மரணம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட அந்த ஆடவரின் சடலம் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.